பறவைக்கு இவ்வளோ அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருந்தா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஏன் இவ்வளோ சிரமப்படணும்? நான் திரும்பி வந்துட்டேன், ஏன் வேட்பாடு அல்லாஹ் செஞ்சிப்பான் தானே. இவர் சொன்னார், இங்க வா, ஏன் வாப்பா அந்த கண் தெரியாத பறவையை போல் ஆகிறாய், கண் தெரிஞ்ச பறவையை போல் ஆகிறே. தானும் உழைத்து பத்தனையும் வாழ வைப்போமே, நீங்க கண்ணத்தை பட்டுக்கொண்டு வாழ தொடங்கி மேலுக்கு மேலுக்கால பொடுவா வந்து. ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா உலகத்துல பவர்ட்டி இல்லை. நான் மத்தவனை வாழ வைக்க போறேன், நான் மத்தவன்ட்ட வாழ்றவன, நான் மத்தவன்ட்ட வாழ்றவன, நான் வாழ வைக்க போறேன் சொன்னாங்க. ஏன் நீ கண் தெரியாத பறவையை போல் ஆகினாய், நீ யாவன எதை போல, கண் தெரிஞ்ச பறவையை போல. எனவே எப்பே ஞாபகம் வச்சுக்கோங்க, Take little time. What? 2 seconds. 2 seconds form. Did you remove the whole one? Fine. Remove the whole one. Right. Okay. Right. Okay. இந்த பாடம் பாப்போம். வஸ்குரு இத மறந்துறவான். பைலைஹி நுஷூர் வஸ்குருல்லாஹ கதீரன். என்ன யாவரம் செய்யுங்க, அல்லாஹ் இருக்கிறான்றதை யாரும் செய்வாங்க, மறந்துடாம யாவரம் செய்யுங்க. சரி, அடுத்து வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது? தொழிலா பிரச்சனை, இன்னைக்கு எல்லாருக்குள்ள பிரச்சனை. இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சதக்கா கொடுக்கிறத விடவும் சம்பளம் கொடுக்கிறது நல்லா. என்ன என்ன சப்ஜெக்ட் கொடுக்குவாங்க நடந்தீங்க, நாங்கள் யாரும் எங்களை கொடுக்கல, திடீராக கொடுப்போம், திடீராக கொடுப்போம், நீங்க தான் கொடுப்போம். இன்னைக்கு தலையாட்டா முழுக்க தாடுங்க தலையா வசதி ஆச்சு கொடுப்போம், கொடுப்போம். அப்ப உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். இன்றைக்கு இன்றைக்கு யூஎஸ்ஓ இங்கே இங்க இருந்தாலும் யாரெல்லாம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சொல்றது, யாருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ற அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்த ரேஷியோ இருக்குது. இது யாருக்கு ரேஷியோ? இது இது யூனிவர்சிட்டின்னு படிச்சு வந்தாங்களுக்கு, மத்தாக்களை கவுண்ட் பண்றதே இல்லை அவங்க, மத்தாக்களை அவங்க கவுண்ட் பண்றதே இல்லை. ஸ்ரீலங்கால 32% ஒரு 15% என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் தான், நானும் தான் கவுண்ட் இல்லை. அது யார் கவுண்ட்? அது யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட்டாவே டிகிரி ஹோல்டரா வந்து ரெகக்னைசர் தான். அப்படி பார்க்க போனா என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் பரப்படுத்துடைய இந்த ரேஷியோ எங்க போகணும்? மிச்சம் மேல போகணும். ஆனா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி என்ன? ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். நான் சதக்கா கொடுக்கிறாள் அல்ல, நான் சம்பளம் கொடுக்கிறாள். பொறுப்புல 10 பேர் ஒர்க் பண்றாங்க. ஏன் காரணம் சொல்லுவாங்க? ஏன் காரணம்? சதக்காவை விடவும் சதக்கா கொடுக்கறத விடவும் சம்பளம் கொடுக்கிறது நல்ல காரணம் என்ன? सुपर चलो में उधार कमा जस्ट फॉर द ही इज अर्निंग ही वर्किंग एंड व्हाट्स द बेनिफिट ऑफ दैट? यू आर गिविंग मनी. निंगा सैलरी सुपर कुडकर कोरालक यू कैन डू लॉट ऑफ जॉब लॉट ऑफ थिंग्स. ओके हां तो कुडतकोंडे இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் சும்மா சொல்றீங்க, நீங்க கட்ட சொல்லி போனீங்க. ஒரு ஆள் நிக்கறாரோ அவட இந்த கிளாஸ்ல படிச்சவால் பாக்குறீங்க. ஓஹோ இஸ் சோ பேட். நீங்க சொல்றீங்க நான் don't worry I will take care you. மாசம் மாசம் இவ்வளவு ₹9 நேசர் உங்களுக்கு 20,000 நீங்க உங்க பேங்க்ல கூட கொடுத்தீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க 20,000 பே on this day. டைமர கூட auto pay யாருக்கு அவர் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மாசம் நேசர் 25ஆம் தேதி பேங்க்ல போவாரு. செக் கொடுப்பாரு, எடுத்து வருவாரு. நீ கவர் இன்ன ஒரு ஆளுக்கு ₹20 சம்பளம் கொடுக்கிறீங்க. What the difference? You always you are losing the ₹20,000. इपरे देखो हां अवर वकालतला समझो राइट उत्तर सुनेंगे. நீங்க 20000 பார் அப்ப அவரு பாத்தாரு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பேக்கியாமி this is a blessing of Allah. நீங்க ஊரு போனீங்கன்னு சொல்றீங்க. ஊரு போனா அங்க போய் பார்த்தா அங்க தெரிக்க ரொம்ப கிளாஸ்ல படிச்சலாம். இன்னமா என்னப்பா செய்றாய்? சும்மா நாளை ஆபீஸ்க்கு வா, நாளை ஆபீஸ்க்கு வா. அவளோ ஆபீஸ்க்கு வந்தா அவளை எச்ஆர் கூப்பிட்டீங்க. எச்ஆர்ட்ட சொன்னீங்க இது எனக்கு தெரிஞ்சதால் இவருக்கு ஜாப் கொடுக்கும். அவரே சொல்றாரு நோ ஜாப் fully occupied. no no you have to give but you have to give donation. இப்ப ஒரு டேபிள போட்டு உட்கார வச்சு அங்க இருந்து நேரே போற ஃபைல் வந்து இங்கல வந்து இங்க போறணும். அப்படிதானே? இங்கல போற நேரே போற ஃபைல் வந்து இங்கல வைத்து நீங்க ரிவ்யூ பண்ணி இவங்க சொல்ற இன்வெஸ்ட்மென்ட் போடு யாரு और इंडेस में बोलते यार कौन हो तो भाई बोलता है इवर इतने निर्वाण आता कुल किरके संभव डिफरेंस नहीं रही माँ अपने निर्वाण आएंगे तो निंगा वाले में आप कुल कर डिस्पेंट बंद इधर वाले भी कमाता था 2 years ना उनका इकोनॉमी खोजने में चाहिए कल आप साहब कोरे ही थे निंगा मधुला वो कटपट डाला तो रही माँ कोटा निर्वाण நான் முந்தி வாழ்ந்தது ₹5000. நீங்க என்ன லால்கே தரத்தை கொடுத்தீங்க. எனக்கு இதுக்கு போற சம்பளம் எனக்கு சும்மா திண்டு பழகிறவனே. இப்ப நான் இங்க இருக்கிறேன். இப்ப இவருக்கு சொல்றீங்க என்ன கம்பெனி இப்ப கொஞ்சம் எம்ப்ளாய்மென்ட்ட குறைச்சோம், எம்ப்ளாயிஸ குறைச்சோம். நீங்க தயவு செஞ்சு வேற ஜாப் பாத்துங்க. அவர் சொல்வார் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் உங்க கம்பெனிக்கு எப்பயுமே நன்றி உள்ளவனாக தான் இருப்பேன். எனக்கு இந்த ஜாப் ஒன்றுமே தெரியாம தான் இருந்துச்சு. நீங்க எனக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் தந்தீங்க. நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சன்ற சிவில போட்டாலே அது எனக்கு என்ன செய்யும்? அது எனக்கு ஒரு இதாகும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு கம்பெனில போயிட்டு சிவியை கொடுப்பாரு. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சம்பளம் ₹30,000. சம்பளம் எவ்வளோ? இது ஒரு சைடு. இன்னொரு சைடு இருக்குது. நீங்க சும்மா சாப்பிட்டா உங்களோட புள்ளையும் பார்க்கும் அப்படி ஒருத்தர் வரமாட்டாரா? என்ன வாப்பா ஸ்பான்சர் பண்ண மாதிரி என்ன ஸ்பான்சர் பண்றதுக்கு? என்ன வாப்பா ஸ்பான்சர் பண்ண மாதிரி ஒரு புள்ள சொல்லுது என்ன வாப்பா வந்து இப்படி தெரியுமா? நாங்க ஸ்கூலுக்கு போறதே தூங்கிப்பார். சுபோதர் விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா லஞ்ச் எடுத்து தூங்கிப்பார். லஞ்ச் எடுத்துட்டு தூங்கிப்பார். எங்க வாப்பா நல்லா தூங்க தெரியும். இல்ல எங்கட வாப்பா நத்தால் நாங்க படிச்சோட பங்க்சுவாலிட்டி. எங்க வாப்பா யார் தெரியுமா? நாளை கால வர்க் போறதுக்கு ஷூவெல்லாம் புஷ் பண்ணுவார், கோட் டைம் பண்ணுவார், சூட்டெல்லாம் வெச்சிடுவார், எல்லாம் வெச்சிட்டு வெரி ஸ்மார்ட். பங்க்சுவாலிட்டி நேர வாப்பறத பாப்போம். வாப்பாட்டுள்ள பங்க்சுவாலிட்டி அனந்தர சத்தா யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? உள்ளதுக்கு வரும். ஏன்னா வாப்பா மாஷா அல்லாஹ் அவருக்கு யாரோ ஸ்பான்சர் பண்ணி இவர பாப்பற என்ன மொத்தம் பண்ண மாட்டாரா? இஸ்லாம் இதனால தான் சொல்லி இருக்குது. டிபெண்ட் ஆகவானம், இன்டிபெண்டன்ட் ஆகுங்க, பங்க்சுவாலிட்டியை பேணுங்க. பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்தாக இதை கொடுங்கோ. எங்களை வாப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், எங்களை வாப்பா ஹலாலா சம்பாதிக்கக்கூடியவர், எங்க வாப்பா போய் பேசாதவர். இங்க வாங்க ஹதீஸ். இது நீண்ட ஹதீஸ். அபூதார் ரிவாயத் ஒரு நாள் ஒரு சஹாபி வந்தாங்க. அந்த கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களே அப்ப கேட்டா கொடுத்தாங்க. ரெண்டாவது முறை கேட்டாங்க கொடுத்தாங்க. மூணாவது முறை கேட்டோடனே கொடுக்கல. ஏன்டா புரியதுன்னு கொடுக்கல. ஒரு ஸ்மார்ட் நல்ல ஸ்மார்ட்டான ஆள். அப்ப சொன்னாங்க உன் வீட்டுல என்ன இருக்குது? முதலாவது கேட்டா வீட்டுல என்ன இருக்குது? சொன்னா வீட்டுல உரம் இல்லை இவ்வளோ தான் கொஞ்சம் அத்தியாவசிய தேவையான பொருள் ஒரு பாத்திரம் உண்டு இது உண்டு இது உண்டு. நல்லா வச்சுக்கோங்க கேபிட்டல் பிசினஸ் பண்றதுக்கு வேணும் இதையும் கஷ்டப்படுத்த சம்பாதிக்கணும். மாமா தந்த சல்லியில வியாபாரம் பண்ணி டெவலப் ஆன ஆட்கள் யாருமே இல்லை. யாரும் சல்லில பாப்பா தந்த சல்லி பாப்பா பிசினஸ்ல போட்டு கொடுத்தாரு யார் டெவலப் ஆகலாம் சும்மா வந்தது நீங்க என்ன பண்ண நான் இது சும்மா சொல்ல இல்லை. நான் தியரியையும் பற்றி பேசுறேன் பிராக்டிக்கலையும் பற்றி பேசுறேன். எங்கே வேணும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு எஃபெக்டா போடணும். இன்னைக்கு சிலோர் நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சின்ன காலத்துல கண்டி லைன் பள்ளிக்கு போயிட்டு வரக்குள்ள வடை வாங்கின ஒரு ஆள்கிட்ட இன்னைக்கு அவர் வந்து யார் தெரியுமா? ஒன் ஆஃப் த லீடிங் பருப்பு எக்ஸ்போர்ட் வடங்க வாஞ்சி வடதில வரும் பருப்பால பருப்பு வடை வாங்கி நிற்கிறவரு வடை கடை செஞ்சார் பெரிய வடை கடை ஒன்று. அதுக்கு பிறகு வடைக்கு பருப்பு வேணுமே பருப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போனாரு. இப்ப என்ன அவரு வனத்தை லீடிங் சிலோன்ல என்ன அவருக்கு சொல்றதே வனப்பருப்பு வடையால பருப்பு யாபரியமா இருந்தது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க என்ன அப்ப வீட்டுல இது வீட்டுல இதெல்லாம் நிற்குது எங்க வீட்டுல நிற்கணும் இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள சாமான எல்லாம் வித்தா நாங்க பெரிய கோடி சொன்னாங்க. இங்க யாருமே ஏழை இல்லை வீட்டுள்ள சாமான்களை மட்டும் கொஞ்சம் லட்சம் போட்டா என்ன செஞ்சிடும் சுபானமா. அப்ப வீட்டுள்ள சாமான்ல கொண்ட சொன்னா கொண்டு வந்து ஆக்ஷன் போட்டாங்க. பார்த்தா ரெண்டே ரெண்டு சாமான் ஆக்ஷன்ல போட்டாங்க. பள்ளி உள்ளுக்கு ஆக்ஷன் ஆக்ஷன் காங்கல பள்ளி உள்ளுக்கு ஆக்ஷன் நடக்குது. அப்ப சொன்னாங்க யாரு வாங்குறீங்க? மொத்தம் ஒரு திருகம் மையசிதராதாலை ரெண்டு திருகம் வாங்கினாங்க. ரெண்டு திருத்து கொடுத்தாங்க. சொன்னாங்க ஒரு திருகத்தை கொடுத்து நீ போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான வாங்கி கொடுத்துரு. மற்ற திருகத்தை கொடுத்து சொன்னாங்க நீ போயிட்டு ஒரு கோடாலே வாங்கிட்டு வா. எது ஒரு கோடை புளிய பத்தி பேசல. இதான் பாயிண்ட் எடுத்துல கோடாலியை பத்தி பேசினாங்க. இதை பத்தி பேசல புளிய பத்தி பேசல. கோடாலி வாங்கி கொண்டு வரப்பட்டது. فشد فيه رسول الله صلى الله عليه وسلم عودا بيده தந்த கையால அந்த கோடாலிக்கு புடி போட்டாங்க. புடி போட்டு சொன்னாங்க நீ பேய்த்து விறகு வெட்டி சுயமாக வாழ பழகு கை நீட்ட பழகாது நீ சுயமாக வித்தி வியாபாரம் பண்ணு. நான் ஆசைப்படுறேன் ஏண்ட பள்ளியில 15 நாளைக்கு நான் உன்ன பார்க்காம இருக்க ஆசைப்படுறேன். மஸ்ஜித் நபவியில் ஒரு ரக்காத்தோடு தான் 1000 ரக்காத்து நன்மை இங்க வராது. ஆங்காங்கே தொழுது கொங்கோ வியாபாரத்தை செய்யுங்கோ தொழிலை செஞ்சு இண்டிபெண்டாக பாருங்கோ டிபெண்டாக வானம் கை நிறுத்துறது கேவலம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் வர இல்லை. எனவே ஒரு கோடு இதுல என்ன சொல்லுமா இது என்ன இது இது ஒரு மெசேஜ் இருந்தது. இந்த கோடு சிஸ்டர்ஸ் பாருங்க இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு மெசேஜ் இருக்கு உங்களுக்கு. வாட்டர் ட்ரைவிங்கா என்ன மீனிங் அது? லேசிக்கு என்ன சம்பந்தம்? ஆ ரஜாக்கன சரியா சொல்றாரு. ஆ என்ன மீனிங்? தர் பெயிண்ட் கே பூசுறாரு. இந்த பெயிண்ட் பண்ண மார்க் பண்றாரு. ஒரு கம்பு விழுந்துக்குது. அது எலும்பி கொஞ்சம் தூக்கி அங்கிட்டு வெச்ச என்ன தருக்கு கஷ்டம் அப்படியே நின்றாரு. ஆ அப்படியே வச்சு பாடுது. காரணம் என்னதுமா இது சோம்பரத்தில் ஒரு மிஸ்டேக் செஞ்சா இந்த கம்பு அழிஞ்சு போய்த்தாலும் இந்த கோணல் எப்பயுமே இருக்கத்தான் தெரியும். சோம்பரத்துக்கு வேலை செய்ய மாட்டோம் ஸ்மார்ட்டா செய்வோம். உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். கொட்டாய் கூட என்ன சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் சொன்னமா? கொட்டாய் கூட சொன்னோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் கொட்டாய்ன்றத பாவமாக பார்த்த மார்க்கம் இது. இது ஷைத்தானுடைய வேலை. கொட்டாய் விட கூடாது. நாங்க எப்பயும் ஸ்மார்ட் எப்பயும் முஜா எதுக்கு முஜா இது துஆ இந்த துஆ பாடமாக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல்ஹுஸ்ன். கவலைகளை விட்டு முடித்து பாதுகாத்து கவலை இல்லை எங்களுக்கு. ரெண்டாவது சொன்னா மினல் அஜ்ஸி வல் கஸ்ரி சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பே இல்லை. ஏதோ சோம்பேறித்தனம் என்ன அவ சபத்து சமம் சோம்பேறித்தனம் என்ன சோம்பேறித்தனம் என்ன அர்த்தம்? சிலாக்கள் இருப்பாங்க ஆளை பார்த்தா சோம்பேறி மாதிரி இருப்பாரு. ஆனா விஷயத்துல என்ன செய்வாரு? கண்ணும் கருத்துமா இருப்பாரு. உள்ளம் சும்மா வெளித்தோட்டத்துக்கு பார்த்தா இவரை சோம்பேறி சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்கு என்ன செய்யும்? சிலாக்களை பார்த்தா மாஸ்டர் வெளித்தோட்டத்துல எப்படி இருப்பாங்க? உள்ளம் சோம்பேறி ஆயிடும். என்ன சோம்பேறி கருத்தம்? நெகட்டிவ்னஸ். சரி, நெகட்டிவ்ஸ்ல எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்றல. ஏமாப்பா கல்யாணம் முடிச்சல டிவோர்ஸ் ஆயிட்டா ஏமாப்பா கல்யாணம் முடிக்கல டிவோர்ஸ் ஆயிட்டா இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனை. ஏ யாவர் இப்படி பண்ணலையா ஆஜி லொஸ்டாவி டைம் செய்யுது. வியாபாரம் ஒன்று செய்யாம இருக்கிற ஆக்களுடைய காரணமே என்ன? நொஸ்டாலிட்டா. இன்னைக்கு தாரமா வச்சுக்கோங்களேன். எங்க கொழும்புல ஒரு மீட்டிங் போன கட்டாயம் போகணும். எலும்புக்குள்ளே இவர் சொல்ற பஸ் வருமோ தெரியும்னா நினைச்சுக்கோங்க. இவர் போறல இது முகங்களே இல்ல. முதலாவது பஸ் இப்போ தெரியும்னா இன்னைக்கு மண்டே சரியான கிரௌட் ஆயிடுவேனா என்ன போறல. நோன சொல்றா வந்து இல்ல இன்னைக்கு கேகல்ல ஒரு திறப்பாளி ஒன்று போறான் அப்படின்னு சொல்லி அது பிரச்சனை இல்ல. நான் பெய்தாகும் கேகல்ல மட்டுமல்ல வழி. நான் குண்ணா கடைக்கு போயிட்டு நம்ம பையனுக்கு நாரம்பட வரைக்கும் எங்க வைத்திருவேன் கொழும்பு போயிட்டு கொழும்பு போயிச்சேதே ஏதோ எலும்ப முந்தியே முகங்கழுக முந்தியே பஸ் வருமோ தெரியாண்டா எழுதி வச்சுக்கோங்க. இவர் போரில்லை இவர் போரில் ஒரு நாள் முஸ்லீம்கள் அப்படி கேளா. முஸ்லீம்கள் எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நாளும் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. பாசிட்டிவா பாருங்க. ஒரு எனிமியை கூட பாசிட்டிவா பாருங்க நெகட்டிவா பார்க்குவாங்க. சோம்பேறித்தனம் அதுதான். ஒரு பிள்ளைய பார்க்கணும் பாசிட்டிவா பார்க்கணும். பாப்பாண்டி பார்க்குற பிள்ளைய இவர் இருந்தா ஒர்க் பண்ற கேஸ் இல்லை அப்படி அப்படி சொல்ற பாப்பமா இருக்கு. சொந்த பிள்ளைய பார்த்து சொல்ற இவன் இருந்தா ஒர்க் பண்ற கேஸ் இல்லை இவர் எப்படி வாப்பா வைப்பாரு? ஒரு நாளும் அது கடவுள் இஸ்லாத்தில் சோம்பேறித்தனம்ன்றதே நெகட்டிவா திங்க் பண்ணி பழகி பழகி வாழ்க்கையில டெவலப் பண்ணா வாழ்க்கை வளரும் இல்ல. இது கூடாது. ஸ்பீச் அப்படி இருக்குது. யார்ட மலேசியா பிரைம் மினிஸ்டர் கோவா பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன மாத்திர ஒரு கதை சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னாரு எங்கெல்ல இந்த மேற்கத்திய உலகம் எப்படி தெரியுமா அப்படியே வாங்கிக்குது. எங்கட வீட்டினுடைய பேக்யார்ட் பிரஞ்சாடிக்குது. இதை கூட நாங்கள் யூட்டிலைஸ் பண்றோம். இதுல நாங்கள் நாற்றம் என்ன செய்வோம்? ஆனா உள்ள மாடு இல்லை புள்ள நாட்டில. ஆனா என்ன இல்லை? மாடு இல்லை. வேற என்னைக்குது? பூமரம் இருக்குது. எங்களுக்கும் பூக்கு சம்பந்தமே இல்லை. பூன்றது வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள ஒரு தேவையான சாமான். ஒரு மையத்துட்டு போக என்ன வேணும்? ஒரு கலையொட்டு பண்ண வேணும். ஒரு ஆள் வெல்கம் பண்ண என்ன வேணும்? அவன் கலாச்சாரம். அவன் வீட்டுக்கு முன்னுக்கு பூவை நாட்டிறது நியாயம். ஏன் காரணம்? கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏதேன் எங்க வீட்டுல மிருதகாபல பூ நாட்டினா என்னத்துக்கு நாட்டுமா? நாங்க வெள்ளக்காரரு போல அவன் நாட்டினா நான் நாட்டு. நாங்க நாட்டோட ஒரு மரக்கறிக்கல் ஒரு தக்கரைக்கா ஒரு பத்திக்கா இத பத்தியும் நாளைக்கு அல்லாஹ் கேட்பார் யாச்சுமோ நான் சென்ற முறை டொரண்டோக்கு அந்த டைம்ல நான் மார்க்கம் வைத்திருந்தேன் நான் இதை ஏற்கனவே ஒரு பயன்ல சொன்னேன் எஸ்எல்பிசி நிகழ்ச்சியில மார்க்கம்ல வைத்திருக்குள்ள மார்க்கம்ல ஒரு வீட்ல காடி தந்தாங்க தக்கடிக்க மரம் சொன்னாங்க இதோட பயானுக்கு பிறகு நான் தின்னு சொன்னேன் இது கனடால மார்க்கமிங்க கனடால ரைட் ஒன்டேரியலடா ரைட் அங்க ஏறாட்டிறாங்க பாருங்க இத கூட யூஸ் எனக்கு இப்பே ஞாபகம் இருக்கு நான் சின்ன காலத்துல எங்க வில்லேஜ்ல கோழி கடை இல்ல ஏன் காரணம் ஊரெல்லாம் கோழி ரெண்டாவது முட்டை வாங்குற கடை இல்ல முட்டைங்க ஊட்ல மரக்கறி வாங்குற இல்ல மரக்கறி தோட்டத்துல பாவக்கா என்ன கிழங்கு ஆஜா ஒட்டக்கா பாவக்கா எல்லாமே ரைட் எல்லாம் ஒன்று தோட்டத்துல இன்னைக்கு வெஜிடபிள் என்ற இது அப்படியே நான் முஸ்லிம் செய்யறது நான் முஸ்லிம் அப்படியே செய்யறேன் இன்னைக்கு எங்களுக்கு எப்படி தெரியுமா வெஜிடபிள் என்றாலே கொஞ்சம் எங்களுக்கு அலர்ஜிக் எங்களுக்கு என்ன வேணும் சுஹானல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஹதீஸ் நீங்க ஒரு மரத்தை நாட்டுங்கோ அந்த மரம் இருக்கும் காலம் எல்லாம் அதிலிருந்து பலம் போக போக அதனுடைய நன்மை அவங்களுக்கு சதக்காவாக எழுதப்படும் வீணாக்க மாட்டேன் வெல்த் மேனேஜ்மெண்ட் இதுவும் ஒரு முக்கியமான தலையங்க நம்புறேன் உங்களுக்கு நார்த் அமெரிக்கால யூரோப்ல வெளி பொறிந்து வாழக்கூடிய மக்களுக்கு இது பொருத்தமான விஷயம் சல்லி இது சல்லி சல்லி ஒரு நாளும் சும்மா வைக்கக்கூடாது சல்லி ஒரு நாளும் சும்மா வைக்கக்கூடாது சும்மா தான் குர்ஆன்ல சேவிங் என்ற வார்த்தை இல்லை முழு குர்ஆன்லயும் என்ன இல்லை சேவிங் இல்லை ஒரே ஒரு ஆயத்து இருக்குது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அட்வைஸ் பண்ணினாங்க அந்த பஞ்சம் கொண்டு வரக்குள்ள அந்த தானிய பொருள் அது என்னது தானியம் கமாடிட்டியை தான் சேவை பண்ண சொன்னாங்க பணத்தை அல்ல பணம் ஒரு நாளும் தேங்கி நிற்க கூடாது உதாரணம் வச்சுக்கோங்களேன் உதாரணமா சும்மா சொல்லுவேன் இப்ப ஃபியூச்சர் ஷாப்பிங் இது எத்தனை எம்ப்ளாயிஸ் 2000 10,000 ஸ்டார்டிக்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் ஆஃப் முஸ்லிம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோஸ்ட் பார்க்குறாங்க மேனேஜ்மெண்ட் பார்க்குது இதெல்லாம் பெரிய மண்டை குத்து பிடிச்ச வேலை இதை பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவோம் எங்கள்கிட்ட காசுனா எடுத்துக்கணும் இதை நாங்கள் ஒரு பேங்க்ல போட்டு விடுவோம் எங்களுக்கு வர இன்கம் நாங்கள் சாப்பிடுவோம் வை வி ஹேவ் டு டேக் திஸ் ஆல் கைண்ட் ஆஃப் புதரிஸ் எந்த அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் எத்தனை ஜோப் இல்லை இன்னைக்கு ஒரு முஸ்லிம் மலிபன் கார்மெண்ட்ஸ் இருக்குது நியாஸ் பாய் அவருடைய பிசினஸை க்ளோஸ் பண்றாரு அவரை சொல்றாரு இதுக்கு எனக்கு போதும் நான் இது ஒரு வருஷம் மாசம் மாசம் ரூபா போக போறேன் மாசம் மாசம் நான் நிச்சயம் போறேன் இப்போ 2 பள்ளி கட்ட போறேன் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் இந்த பிசினஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண எனக்கு டைம் இல்லை என்ற செல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து 6000 குடும்பம் ஜோப் இல்ல எத்தனாயிரம் 6000 ஃபேமிலி பணம் லேடிஸ் பெண்கள் கவனமாக தோவித பணம் எந்த கட்டம் கொண்டோம் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை சரி நான் ஒரு ஹதீஸ் வாசிக்கிறேன் இது பெரும்பாலும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் ரியாது சாலிஹின் ஹதீஸ் இருக்குது சும்மா கேட்கறவங்கள்ட்ட கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களோட வீட்டில் வேலை செஞ்சார் ஒரு ஹவுஸ் மேட் ஒரு டொமஸ்டிக் சர்வெண்ட் அல்லது ஒரு வீட்டில் ஒரு கடையில் ஒரு சேல்ஸ்மேன் இருந்தார் அவருக்கு சம்பளம் மாசத்துக்கு 20000 சம்பளம் எவ்வளோ 20000 எக்ரிமெண்ட்ல போட்டிருக்குது எண்ட் ஆஃப் த மந்த் தான் சம்பளம் தருவோம் எண்ட் 15ஆம் தேதி 15 நாள் வேலை செஞ்சு போட்டு இவர் விட்டு போயிட்டார் உம்மா மௌத்தாகி போனவர் வரல மந்த்லி அக்கௌண்ட் செய்யக்குள்ள இவர் 15 நாள் ஒர்க் பண்ணிக்கார் எவ்வளோ அமௌண்ட் வரும் ஒரு 15 நாளைக்கு 10,000 இந்த 10,000 நீங்க என்ன செய்வீங்க இதாக்கி அவளை தெரியட்டு நாங்கள் என்ன செய்வோம்மா அந்த காசை அப்படி எடுத்து ஒரு அன்லப்பில் போட்டு நல்ல என்ன ஒட்டி அதுக்கு மேலே பேர் எழுதுவோம் இது இன்னால காசு எப்போ வந்தாலும் என்ன சொல்லுங்க இதுதான் எங்கள்கிட்ட உள்ள ப்ராக்டிஸ் இதுதான் எங்கள் இதை கூட இஸ்லாம் ஹராம்னு தான் பார்த்தீங்க இப்படி ஒரு 10,000 ரூபாய் காசை கூட அன்லப்பில் போட்டு மூடக்கூடாது இதைத்தான் ஹதீஸ் வருது 3 பேர் குகைக்குள்ள போனாங்க ஒரே ஒருத்தர் சொன்னாரு நான் இப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய் கண்ணு கொஞ்சம் பணிஞ்சிது. ரெண்டாவதாக சொன்னார் இப்படி, மூணாவதாக வித்தியாசமாக சொன்னார். யார் யார் யாவா எனக்கு எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணினாங்க, எல்லாருடைய சம்பளத்தையும் கொடுத்தேன். ஒரு ஆளுடைய சம்பளம் மட்டும் கொடுப்படல, அவர் சம்பளம் வாங்காமல் போயிட்டார். நான் என்ன செஞ்சேன், அந்த ஒரு ஆளுடைய சம்பளத்தை கொண்டு ஒரு ஆட்டை வாங்கி வச்சுருக்கேன். எது ஆடு சுமைக்குமா? இப்ப செத்துருமா? ஏன் நெகட்டிவா பாக்குறீங்க? ஏன் ஆட்டை சாணிக்க போறீங்க? ஆடு வளரும், இப்ப ஆடு குட்டி போடும், ஆடு சகல்ல ஆடு குட்டி போடுது. இப்ப ஒன்று ரெண்டாவது, ரெண்டு மூணாவது, மூணு நாலாவது. உங்களுக்கு தெரியுமா ஆட்டுடைய குரோத்தை பத்தி? ஆடு வேகமா வளரக்கூடியது, பார்வைக்கு ரெண்டு தான் குட்டி போடும், அதனுடைய குரோத்தை பார்த்தா எங்கேயோ போய் சேரும். அந்த கிரிக்கெட்ல என்ன போட்டு என்ன போட்டு என்ன சொல்றாங்க போடுவாங்க தானே. எனக்கு எத்தனையோ பேருக்கு பிசிக்கலி கொஞ்சம் அப்செட் இன்னைக்கு. அப்ப குரோத்தை பார்த்தா பெரிய குரோத். அப்ப இவர் ஆடு வாங்கினாரு, ஆடு 10 ஆச்சு 15 ஆச்சு, பெரிய ஒரு ஆடு. இதெல்லாம் ஆட்டை பராமரிக்கணும், வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். கொஞ்சம் ஆட்டை வித்தாரு, அடிமைகளை வாங்கி போட்டாரு. வித்தின் 5-6 years டைம் இஸ் பிகம். இவர் ஒரு நாள் வந்து சொன்னாரு, என் எதிர்த்தாங்களேன் எதை சம்பளத்தை சொன்ன இதெல்லாம் ஓண்டத்தான் எடுத்து போனாங்க. ஒரு ஆளுடைய ஒரு நாள் சம்பளம் கூட எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. எங்க பெண்களை பார்த்தா 100-100 ரூபா சுத்தி சுத்தி வச்சுப்பாங்க. 5-20 மடிச்சு எங்க வச்சுருந்தே தெரியா? 5 ரூபா 100 வச்சிருலையா? 5 சுத்தி 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 மடித்து எங்க சரி எத்தனை கவனம் ஆயிடுச்சு. வச்சுட்டு வந்தா தெரியும் எங்கன்னு சொல்லி வச்சா எங்கன்னு தெரியும். கடைசிக்கு பார்த்தா எப்பயாவது ஒரு நாளைக்கு ஊடு மாறக்குள்ளதான் அங்க மூலையிலிருந்து அங்க மூலையிலிருந்து செய்யும், 5-5 வெளியே வரும். அதை சேர்த்து பார்த்தால் அங்கேயோட பெரிய அமௌண்ட் இருக்கும். இதுக்கும் கூடாது, இதுக்கும் கூடாது. எப்பயுமே பணம் என்றது எங்க இருக்கணும்? பணம் என்றது இதுக்குத்தான் சொல்றோம். இஸ்லாமிய வங்கி தேவை, முபாரபா அக்கௌண்ட். பணம் எங்கட பணம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் பண் பண்ண எங்க பைத்திக்குது, எங்களுக்கு ஒரு இன்கமை ஜெனரேட் பண்ணி தருகிறது. எனவே இதுதான் இந்த ஹதீஸ் இருக்குது. இங்க பாருங்க, கட்டில பார்த்தீங்களா? கட்டில பார்த்து படுக்கிற கட்டில் எப்படி இருக்குது? இது என்ன? இது கூடாது. வல்லதீன யக்னிதூன ذهب வல்லாஹ். தங்கம் வெள்ளியை சேவிக்கிறவங்க, தங்கம் வெள்ளின்னு வந்த இடமெல்லாம் சல்லித்தானே ஆச்சோம். இஸ்லாத்துல வந்துட்டு அல்லாஹ் தங்கத்தை வெள்ளியை படைத்ததுக்காக வேண்டி சரி. எனவே கூடாது, ஹராம். இதை ஞாபகம். பணத்தை செலவழிங்கோ, பணத்தை செலவழிங்கோ, வீண்வரையும் செய்யவாங்க. பணத்தை செலவழிங்கோ, வீண்வரையும் செய்யவாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட்டாயம் செலவழிக்கும். 10 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல 9 ரூபா செலவழிக்கவும் வாடும். அது என்னது? அது என்னது? பகில்தனம், கஞ்சத்தனம். கூடாது, ஹராம், ஹராம். 10 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு செலவழிக்கணும்? 10 ரூபா. 10 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா செலவழித்தா அதுவும் கூடாது. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது செலவழி, வீண்வரைய செய்யாது, கஞ்சத்தனமும் காட்டாது. இந்த 2 மோடல் சிராத்துல் முஸ்தகீம் பால மாதிரி. செலவழிங்கோ, கஞ்சத்தனம் செய்யவும் வேணாம். வேற என்ன? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேசுவாங்க பத்தி சொல்லுங்க. ஹீபர்ஸ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நான் இந்த சின்ன லைஃப்ல மிச்சம் டிராவல் பண்ணிக்கிறேன். அந்த வெஸ்டர்ன் நார்த் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நான் பார்த்த ஒரு அழகான விஷயம் தான், டிசேபிளையும் அவங்க சமூகத்தில் ஒரு அங்கத்தவராக எடுத்துக்கிறாங்க. அந்த புள்ள இலங்கையில் ஒத்தராக பிறந்துட்டால் என்ன நடக்கும்? அவருக்கு வானத்தை காட்டுறதில்ல, कुछ अपशगुणम कुछ मुसीबत् अंत रूम मूड़ वटी मेन्टली फिजिकली नोयालिया हाकि मौत इतना सोसाइटी कट पड़क और नोयालिया सोटिया काल नी अलग कण पार्वच अब समूह समूह डिसेबल मेल नान और इंस्टिट्यूशन सिलोन ना एप्लिकेशन लंडन और इंस्टिट्यूशनोड अब सर काश कटी एल मुझे लंडन वाला इंफेक्शन चेक पड़े रिक्वायरमेंट सर एल कड़ी के रही डिसेबल एप्पडी वर्वा we cannot accept this, you have to move or you have to do the arrangement nee var institution senjaalum disabled ayum ulvaga paaruva community or naaru vara maakira ninga youtube paakrana enna panna youtube therilla irukum youtube therilla ne சரியா உங்களுக்கு ரைட் அல்லாஹ் ஹைரா யூடியூப்ல வந்து பாருங்க அடிங்க போய் சர்ச்ல நோ ஹேண்ட் நோ லெக் நோ ஒரி கையும் இல்ல காலும் இல்ல ஒரியும் இல்ல ஒரு ஆள் பிறந்திருக்கார் அவருக்கு ரெண்டு காலும் இல்ல ரெண்டு கையும் இல்ல और 25 லட்சம் பேருக்கு முன்னாலே பப்ளிக் ஸ்பீச் கொடுப்பாங்க ஸ்விம் பண்றது உங்களுக்கு எதுமாங்க ஸ்விம் பண்ண நீச்சல் அடிச்சேமா கை கால் இல்லாம அடிச்சு காட்டுறாங்க கை இல்லாம எழுதேடுமா வாயால் எழுதுறாங்க लैपटॉप பாவிக்கிறமா பாவிக்கிறார் இதனால நான் சொல்றாங்க டிசேபிள் என்று சொல்ல வானம் டிஃபரன்ட்லி ஏபிள் டிசேபிள் என்ற வார்த்தை கூட டிசேபிள் தானே டிசேபிள் என்ற வார்த்தை கூட நெகட்டிவ் அப்ரோச் அதனுடைய பாசிட்டிவ் என்ன டிஃபரன்ட்லி ஏபிள் வெஸ்டர்ன் உலகத்தில் இருக்கக்கூடிய பியூட்டி தான் இது எப்படிப்பட்ட ஒத்தனாக இருந்தாலும் அவரை எப்படி சமூகத்துக்கு பாவிக்கிறோம் ஆனா நான் இத வெஸ்டர் உலகத்துக்கு கொடுக்கல நான் இத கொடுக்கிறேன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கண்ணும் தெரியாம போறந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பள்ளியுடைய முஅஸ்ஸினாக மாத்தினாங்க இப்ப ஒரு குள்ளனுக்கு முஅஸ்ஸினாக ஏறும் ஏன் காரணம்னா டெக்னாலஜி அவ்வளவு நடத்து அட்வான்ஸ் டைம் பார்க்கவே செய்யலாம் என்ன சொல்ற டைம் 3:45 pm எது பேசுது சவுண்ட் வருது அந்த காலத்துல சவுண்ட் இல்ல அந்த காலத்துல மூன் அந்த சூரியனுடைய ஓட்டத்தை வெச்சு தான் டைமை டிசைட் பண்ணணும் அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பள்ளியுடைய முஅஸ்ஸினாக ஆக்கினாங்க எனவே டிசேபிள் இன்னைக்கு எங்க குடும்பத்திலே நிக்கறாங்க நான் வெச்சுக்கோங்க டிசேபிள் அதே அதே நேரத்துல ஃபீபஸ் அதாவது அவங்க என்ன சொல்றது தமிழ்ல மந்த புத்தி வளர்ச்சி இல்லாதவங்க ஒரு வாப்பா மௌத்தானா புத்தி பரிபூர்ண புத்தி பெற்ற ஒரு மகனுக்கு என்ன பங்கு கிடைச்சுமோ அந்த சொத்துல அதே பங்கு யாருக்கு கிடைச்சும் புத்தி இல்லாத 100% பைத்தியக்காரன் அவருக்கு கிடைச்சும் அவருக்கு புத்தி இல்லன்றதினால அனந்தர சத்துல பங்கு இல்லன்ற கருத்து இல்ல எல்லைக்கு உண்டு அனந்தர சத்துல வாப்பட சத்துல சேம் ரைட் யாருக்கு புத்தி இல்லாம புத்திகரவாக இருக்கக்கூடியவனுக்கும் கிடைக்கும். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம். எனவே தான் அல்லாஹ் சொல்றான் வலா துஸ்ஃபஹா அம்வாலக்கும் யுவர் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு யுவர் ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்லப்பட்ட காரணம் இந்த 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 இவருடைய சொத்து உங்களோட சொத்து தான். உங்களோட சொத்தை பராமரிக்கிறது போல அந்த சொத்தை பராமரித்து அந்த சொத்தை வளர்த்து ஒப்படைக்கிற பொறுப்பியான பொறுப்பு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் உடைய பொறுப்பு. இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றத குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்தியாவே அனாதைகள் அனாதைகள் மாதிரிதான் விடோஸ், அனாதைகள் மாதிரிதான் விடோஸ். நாங்க ஜும்மா ஓதுறது எங்க சார் ஜும்மா ஓதுனா அனா வகாஃபிலுல் யதீமி ஹக்கதா, நானும் ஒரு யதீமை பராமரிக்கிறவனும் சுவர்க்கத்தில் இப்படி இருக்கும்னு சொல்றேன். பயான்ல சென்னுடனே ஒருத்தர் வார எழுப்பி ஹசரத் மதரசாவுக்கு ஒரு அனாதை ஒன்று வந்தா சொல்லுங்க நான் ஸ்பான்சர் பண்றேன். என்ன சொன்ன சரசமாங்க, நானும் அந்த அனாதையுண்ட அனாதையுண்ட பராமரிச்சாலும் எங்கே இப்போ சுவர்க்கத்துல இப்படி என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? எனக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். நான் நபி என்று சொல்லி ஒசந்திப்பேன், அவர் கொஞ்சம் பண்ணிப்பார். அதனால ரெண்டு பேரும் இப்படி இருப்போம், ஒன்றுக்கு சேர்ந்திப்போம். இந்த ரெண்டு இடத்த பிடிக்கிறோம். இதை சொன்னோடனே வாரது இதுதான் சொல்லுங்க எவ்வளோ மாசத்துக்கு 5000 ரூபா 1000 ரூபா காலம் முடிஞ்சாச்சு. நீங்க பழைய காலத்துல பெருசா பேசுங்களேன் கொஞ்சம். எவ்வளோ 5000 ரூபா பெறலோமான உண்மைதான் பேசுறேன். 5000 ரூபா மாசத்துக்கு எவ்வளோ? 5000 ரூபா வருஷத்துக்கு எவ்வளோப்பா? 60000 ரூபா. சரி மாஷா அல்லா குட் டீல். 12 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு 4 லட்சத்தி 5 லட்சம் 4 லட்சத்தி 84 கிட்ட 5 லட்சம் ரூபாய். நான் கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் காசு கொண்ட ஒரு ஆளு கொடுத்துட்டு நபியுடைய சொர்க்கத்தில் இப்படி அவ்வளோ சீப்பாரு அவ்வளோ சீப்பா? உங்களோட ஊரில் உள்ள ஒரு எம்பி ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து போட்டு எலெக்ஷனுக்கு முந்து உனக்கு நானும் தந்தவனே சொல்லுவாரு. அது 5 கோடி தந்தவனே பின்னுக்கு நிற்கிறான். 5 கோடி தந்தவனே அவனுக்கே அவன் ஒன்றும் செய்யலை. நீ ஒன்று 5 லட்சம் பேசுறாய் அது கணக்கில் இல்லாது என்ன அர்த்தம்? இது ரோங் கான்செப்ட். இது ரோங் தவறாக புரியப்பட்ட ஒரு கான்செப்ட். நல்லா யாமிச்சுக்கோங்க. ஜகாத்து வாங்க தகுதியான 8 கூட்டத்தில் எத்தீம் ஒரு கூட்டம். இதுதான் எத்தீமுக்கு ஜகாத்து வாங்கிக்கிறாங்க பேசுகிறேன். எத்தீம் இல்லை 8 கூட்டத்தில் ஜகாத்து வாங்குற கூட்டமாக எத்தீம் இல்லை. எத்தீமுக்கு ஜகாத்து வாஜிப். எத்தீமுடைய பணத்துல எத்தீம் ஜகாத்து கொடுக்கணும். சில கட்டங்களில் புள்ளைக்கு வயசு 2 வருஷம் ஆயிக்கும், அந்த புள்ள எத்தீமா இருக்குது, என்ன வேணும் இப்ப ஜகாத்து கொடுக்கணும். எந்த பணத்துக்கு? புள்ளையோட பணத்துக்கு. அப்ப எத்தீமுடைய பணத்தை பராமரிக்கிறதா கருத்து என்ன தெரியுமா? நல்லா யாமிச்சுக்கோங்க. ஒரு மாப்ப மௌத்தாகிட்டாரு, அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்வு நசீபாக்கட்டும். ஒரு மாப்பிள மௌத்தாகிட்டாரு, கணவன் மனைவி விடோவாகிட்டா, இந்த 2 பேருடைய சொத்தையும் நாங்க கைக்கெடுக்கிறோம். கைக்கெடுத்து நாங்க இதை பராமரிச்சிடும். பராமரிச்சு அவங்க மெச்சூடானத்துக்கு பிறகு 2 பேரை சாட்சி வச்சு உங்களோட வாப்பா மௌத்தாக்குள் இவ்வளோத்தான் விட்டுட்டு போனாரு, உங்களோட ஷேர் இவ்வளோத்தான் வந்துச்சுது, இந்த ஷேரை நாங்கள் தான் எடுத்தோம், நாங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணினோம், இதை நாங்கள் டேக் கேர் பண்ணினோம், இதை பிஸ்னஸ்ல போட்டு இவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 15 வருஷத்துக்கு பிறகு இந்த சொத்து இவ்வளோ வந்திருக்குது, பிஸ்மில்லா எல்லாம் பிடிச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லா நாங்கள் போயிட்டு வரோம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒத்தரும் நானும் சுவர்க்கத்தில் இப்படி. இது டீல் சும்மா இல்லை, கஷ்டமான டீல் இது. எப்படி ஸ்ரீலங்கால நான் கிட்டத்தட்ட ஒரு ஆபிட்டேஷன் கிட்டத்தட்ட டீலை செஞ்சு முடித்தேன். ஒரு ஆள் மவுத்து 1977ல் 77ல் மவுத்தாக்குள்ள அவருடைய நெட் அசட் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு மட்டும் விட்டுட்டு போனார். कंपनिया पारमेड़क रेंडु मूणु पेर सेर्ंदु तान कंपनिया पारमेड़क्किरांगा नेट असेट एल्लाम वैल्यू पण्णि 2,25,000 रூபாய் असेट 2,25,000 एप्पोधु 2006 ல 2010 2011 சென்ற வருஷம் ஜனவரி மாதம் இந்த कंपनिया पारमेड़क्किरांगा यारुक्कु उल्लगरुक्कु कंपनिया पारमेड़क्किरांगा पारमेड़क्किरांगा यार मेल वापड़ा सोल्लु तंबी कंपनी एप्पड़ी तेना पारंगुडुक्कुल्ल गुडविल वैल्यू मट्टुम केपीएमजी இல்ல எஸ்டன் யங்ல இருந்து கிடைத்த ரிப்போர்ட் படிக்கு 100 மில்லியன் 29 vehicles நெட் அசெட் பார்த்தா கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் பணத்தை ரெண்டு சாட்சிக்கு மத்தியில் வச்சு கையில் ஒப்படைத்தார். அவரோட வாப்பை எவ்வளோ தந்தார் இது உங்களோட சொத்து நீங்கள் வச்சுக்கோங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன விட்டுடுவோம். ஒரு ஒரு விதவைக்கு இப்படி செஞ்சால் எங்களோட நாட்டில் உள்ள எந்த ஒரு விதவையும் நினைக்க மாட்டாங்க பிச்சை வாங்க மாட்டாங்க. இது லேசில் ஜாப் இது இது டீல் கஷ்டமான டீல் இது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மேனேஜ்மென்ட் பண்ற அந்த மேனேஜ்மென்ட் ஃபீ கிரே அத கூட நீங்க அவாய்ட் பண்ணுங்க அத கூட ஆகிறது. ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف. எனவே வெல்த் என்றது ஒரு ஆளுடைய பணத்தை வளர்த்து கையில் ஒப்படைக்கிறது பெரிய இபாதத். இத மறந்துட வராம சரி அல்லாஹ் அபூர்ஷேட்டோம் இந்த பணம் சம்பாதிக்கிறதோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுடைய கலத்திருக்கிறேன். இதுக்கு மேலுள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்வோம். இதுக்குள்ள ஏதும் உங்களுக்கு கேட்கணும்னா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எங்க पिने करे कॉफी टेबल रखो हमें चलो वास्ट टू समवेयर क्या तो अभी रात 5 मिनट सर जस्ट 5 मिनट्स टू अवसर आपको हां अवसर मार दो टू क्विक कर देना कैश सेव करने वाला अलग-अलग कैश सेव करने वाला हां बाद में गोल्ड सिल्वर अंदर यस सेम थिंग தங்கம் வெள்ளி அதே ஹுக்கும் அதே சட்டம் சல்லிக்குரிய அதே சட்டம் எதுக்கு வரும். அதனால தான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது தங்கம் என்றது எதாகவும் இருக்கக்கூடாது. பிளேட்டாக உதாரணமா சும்மா சொல்லுவோமே இது ஒரு கிளாஸ் தங்கம் தங்கத்தால் 22 கேரட் தங்கத்தால் செஞ்ச கிளாஸ் இதனுடைய காஸ்ட் எவ்வளவு சும்மா சொல்லுங்க ஒரு 5 லட்சம் $500,000. இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது பிளாட்டினம் அதனுடைய காஸ்ட் என்ன 700,000. இஸ்லாத்தினுடைய பார்வையில அந்த பிளாட்டினத்தை பாதிச்சேரும் ஹராம் இல்லை உங்களுக்கு 700,000. உங்களுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு வாங்கி பாருங்க பிரச்சனை இல்லை நோஹாம். ஆனால் இதை பாதிக்கல காரணம் என்ன ரீசன் ஏன் ஹராம் ஹராம் உண்டா சார் இஸ்லாத்தில் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இது கமாடிட்டி அல்ல இது கரன்சி தங்கம்ன்றதுன்னா அதனால தான் குர்ஆன் திருஹத்தை பற்றியும் தராஹிம பற்றியும் தங்க நாணயத்தை பற்றியும் வெள்ளி நாணயத்தை பற்றியும் உலகத்தில் ஜூயிசம் வாரத்துக்கு முன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தராஹிம்களை கொடுத்து வாங்கினாங்கன்னு குர்ஆன்ல சொல்றாங்க. என்ன இதனுடைய நேச்சுரல் என்ன இயக்க இது கரன்சியாக உலகத்தில் கமாடிட்டி. அதனால தான் இந்த உலகம் மேலட்டும் பேஸ் இன்னைக்கு இந்தியாவும் சைனாவும் சொல்றாங்க எங்களோட ரிசர்வ்ல உள்ள பண்டை நாங்க எதுல வைக்க போறோம் கோல்ட் தான் வைக்க போறோம். அவங்க கோல்ட்ல வைக்கணும் சொன்னால் இது going to be a problem for the open economic concept problem. அப்ப open economic concept problem ஆனால் அவங்களுக்கு ஒரு எது வேணும் ஆல்டர்னேட்டிவ் வேண்டி வேணும். அதுதான் asset backed finance ஆ மாற போகுது. asset backed finance தான் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். asset, real asset. Munthi oru column enakke root rending office dekide store dekide enna sonna notes pakistan udiya mundi aaramba pakistan adavade pakistan establish panna policyile and the note nilnikranga theriyuma inda note sumandaaludiya aalukku itna roopa porumadiyan ivlo porumadiyan tangam central bank virukku enna nilnikide ada note le nilnikide pinna enna artham unda எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசியோட அளவுக்கு என்ன இருக்குது தங்கம் எங்க இருக்குது பேங்க்ல இருக்குது இந்த அசெட் அப்ப முந்தி அந்த ஃபைனான்ஸ் பத்தி நல்லா படிச்சு பார்த்தா வளங்கும் என்னன்னு சொன்னா தங்கத்தை தூக்கி கொண்டு போறது கஷ்டம் தானே இப்ப இப்ப உண்டி அடிச்சற மாதிரி அவன் சொல்ற அங்க நீங்க இத கொடுத்துடுங்க அப்புறம் செக் பண்ணி கொடுத்து துண்டதே கொடுத்து அந்த துண்டு தான் அந்த காசாக மாறிடுச்சு ஆனா அந்த சல்லி எங்க இருக்குது பேங்க்ல அசெட் இருக்கணும் அதனால இஸ்லாத்துல உண்டிக்குது அடிப்படை பேசிக் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல பேசிக் என்ன தெரியுமா கடனை விக்கலாம் you cannot sell that விக்கலாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய US உடைய கிரைசிஸ்ல வந்த mortgage crisis என்ன அர்த்தம் 300,000 கூட்ட வித்துக்குது அந்த டாக்குமெண்ட் அஞ்சாவது ஆளுக்கு விற்கப்படுகிறது 4 லட்சம் ரூபாய்க்கு இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன கடனை வித்து மேக் பண்ண மணி அப்ப மணி இல்லாம மணி மேக் பண்றோம் அசெட் இல்லாம மணி உருவாகுது எப்ப அசெட் இல்லாம மணி உருவாகுமோ அப்ப என்ன செய்யும் பெருக்கின வரத்தான் செய்யும் சிக்கல் வரத்தான் செய்யும் அப்ப இதுதான் உலகத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் டிஃபரன்ஸ் என்ன இஸ்லாமிக் பேங்க்குக்கும் கன்வென்ஷனல் பேங்க்குக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன ஏன் இஸ்லாமிக் பேங்க் வேணும் இஸ்லாம் எகனாமியை பத்தி என்ன சொல்லுது இஸ்லாமிக் பேங்க் அல்ல இஸ்லாமிக் எகனாமி இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்ன இஸ்லாத்திய பொருளாதார கொள்கையினுடைய மூலம் என்ன இன்னைக்கு உலகத்துல இஸ்லாமிக் எகனாமின்னு சொன்னா நீக்குதா எங்களுக்கு கேபிட்டலிசம் தெரியும் சோஷலிசம் தெரியும் அந்த பிரான்ஸ் உடைய எகனாமிக் கான்செப்ட் தெரியும் அதெல்லாம் பேசுறாங்க ஆனா இஸ்லாமிக் எகனாமிக் கான்செப்ட் எங்களுக்கு தெரிய முடியாது தெரியா இஸ்லாமிக் எகனாமிக் கான்செப்ட் தான் கான்செப்ட் நான் மிகால அன்பா சொல்றேன் டாக்டர் வீரமந்திரோட புக் எடுத்து படிங்க அவர் அதெல்லாம் மிக தெளிவாக சொல்லிக்கிறார் ரைட் வாங்கம்மா Okay, exactly. Come. Pinne varna. Subject angala varna. No, exactly. Oh, salaam. Oh. इंशाल्लाह तारा आज और अंदा तारा रेडता है चले ओ एला அது வந்து பிசினஸ் தான் போறோம் கார்பரேட் பிசினஸ் ஒரு மாதிரி ஒரே வேலை அது வந்துட்டு அது கான்செப்ட் வேற இருக்கு தங்கம் எங்கேயுமே சேமிக்கப்படக்கூடாது இதுதான் தங்கம்ன்றது கரன்சி போட்டு அடிச்சணும் ரைட் இன்ஷா அல்லாஹ் ரைட் கோ ஹெட் వ్యాపారం సత్యాన్ని నిలబడి నడకాలిన వ్యాపారం సత్యాన్ని నిలబడి அவங்களுக்கு அரசாங்கம் போட்டா கொடுக்காதனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளுக்கு அவர் சொன்னார் இல்ல நோவே போதும் ஜஸாக்கல்லாஹ் ஹை ஓகே அங்க நீங்க கோப்பி எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க சம்பாதிச்சிட்டோம் ஒரு மாதிரி பண தர மாதிரி அடைஞ்சிட்டோம் இப்ப சம்பாதிச்சது இப்ப சம்பாதிச்ச பணம் என்ன பணம் பணத்தை சம்பாரிச்சோனே முதலாவது மைண்ட்ல வர வேண்டிய பேசிக் அடிப்படைமா இது ஏண்ட மட்டுமல்ல இது வந்து பிரிட்டிஷ்காரண்ட அந்த என்ன சொல்ற வார்த்தை இண்டிவிஜுவலிசமா இல்ல இல்ல தனக்குத்தான் இல்ல வேண்ட பிரைவேட் பர்சனல் இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இல்லை செல்ஃபிஷ்னஸ் இல்லை எப்பயும் நாங்கள் திங்க் பண்ணோன்னா இது எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு இருந்தால் இந்த சமூகம் வாழும் இன்றைக்கு நலீம் ஹாஜியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் எப்பயும் இல்லை அடுத்து சொல்லுவேன் அவரை போல பணக்காரன் அல்ல அவரை விட பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயே இருப்பேன் அவரை விட பெரிய பணக்காரன் அவருக்கு கொடுக்க அவருக்கு இருந்த நெட் அசட்டை விடவும் மிச்சம் எத்தனையோ மடங்கு ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லும் அவருக்கு கொடுக்கப்பட்ட உள்ள கொடுக்கப்படாது ஹார்ட் சமூகத்தில் இவ்வளோ வேலை செய்யலாம் ஹார்ட் இல்லை உள்ளவில்லை விளைஞ்சபோது எங்களுக்கு என்ன வேணும் செலவழிக்கிறதுக்கு சமூகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அப்ப செலவழிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு தலையங்கம் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேள்வியில் நாங்கள் எப்பயுமே செலவழிப்போம் எங்களை பணம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது கிணத்துல தண்ணீர்னா குறையுமா கூடுமா கிணத்துல தண்ணீர்னா கூடுமா குறையுமா கூடிக்கொண்டே அல்ல அல்ல கூடும் செலவழிக்கிறல அல்ல அல்ல கூடும் கூடுவது அதே மாதிரிதான் பணம் எங்களை கையை விட்டு கை மாற மாற என்ன செய்வது கூடிக்கொண்டே போகும் ஒன்றே வியாபாரத்தார கை மாறக்குள்ளே கூடும் வேணும் மற்ற என்ன இறைவனுடைய வாக்குறுதியும் இருக்குது கூட்டு வேணும் சொல்லி அதனால எப்பயும் யார் வச்சுக்கோங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தான மற்றவங்க வாழும் நாங்கள் செலவழிக்கிறோம் அப்போ செலவழிக்கிறதுக்கு ஒரு முறை வந்திருக்குது செலவழிக்கிறீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் இப்ப செலவழிக்கக்கூடிய இதெல்லாம் வரும் அது இது என்ன சரி ஒன்றுதான் இது வரணும் என்ன செய்யணும் அவர் செலவழிக்கிறன்றது இது கொண்டு தான் வரணும் ஒன்றோ இண்டிவிஜுவல் டியூட்டி பரவாய் கட்டாயம் செலவழித்துத்தான் ஆகணும் யாருக்கு முதலாவது எனக்கு நான் ஹெல்த்தியா வாழணும் அழகா உடுக்கணும்